நதிநீர் விவகாரத்தில் தொடர்ந்து தமிழ்நாடு அண்டை மாநிலங்களால் வஞ்சிக்கப்பட்டு வருவதை மனிதநேய ஜனநாயக கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. பாலாற்று விவகாரத்தில் ஆந்திரா ஒரு மிகப்பெரிய அநீதியை இழைத்து வருகிறது. அதிகமான தடுப்பணைகளை கட்டி தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய பாலாற்றின் நீரை ஆந்திரா தடை செய்திருக்கிறது. அதேபோன்று காவிரியில் ஏற்கனவே வஞ்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மேகதாதுவில் கூடுதலான தடுப்பணைகளை கட்டக்கூடிய முயற்சிகளை கர்நாடக அரசு செய்து வந்து கொண்டிருக்கிறது. அதுபோல் கேரள அரசு முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் தொடர்ந்து பல அநீதிகளை செய்து வந்திருக்கிறது. இப்போது காவிரியுடைய உபநதியாக கருதப்படக்கூடிய சிறுவாணி நதிநீர் விவகாரத்திலும் அவர்கள் ஒரு தடுப்பணை கட்டுவதற்கான முன்முயற்சிகளை மத்திய அரசுடைய மறைமுக ஆதரவோடு, இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசின் நேரடி ஆதரவோடையே அவர்கள் கட்ட துணிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், தேசிய ஒருமைப்பாடு என்ற பெயரிலே இந்தியாவுடைய மாநிலங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே அந்த தேசிய ஒருமைப்பாட்டுக்கு குந்தகம் ஏற்படுத்தும் வகையில் கேரள அரசு செயல்படுவதை ஏற்க முடியாது. நேற்றைய தினம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முன்மொழிந்து நிறைவேற்றப்பட்டக்கூடிய தீர்மானம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தீர்மானமாகும். இந்த விஷயத்தில் கேரள அரசுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய மத்திய அரசை மனிதநேய ஜனநாயக கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. எந்த நிலையிலும் சிறுவாணி ஆற்றின் உரிமைகளை விட்டுக் கொடுக்க தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இல்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறோம். தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரிலே ஒரு வரைவு திட்டத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். நாடெங்கிலும் இது ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதுவும் சமூக நீதியின் தாயகமான தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட சமுதாய அமைப்புகள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாய அமைப்புகள், சிறுபான்மை சமுதாய அமைப்புகள், தாழ்த்தப்பட்ட சமுதாய அமைப்புகள் என்று எல்லோரும் ஓரணியிலே நிற்கிறார்கள். இது மறைமுகமாக குலக்கல்வி கொள்கையை கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம் என்று கண்டிக்கிறார்கள். நாடெங்கிலும் மத்திய அரசுடைய இந்த நடவடிக்கைக்கு எதிரான குரல் வலுத்து வருகிறது. எனவே மத்திய அரசு கொண்டு வர உத்தேசித்திருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையை கைவிட வேண்டும் என்றும், இந்திய நாட்டுடைய அனைத்து தரப்பு மக்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய வகையில் கல்விக் கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டும் என்றும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். சட்டசபையில் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாக இருக்க வேண்டும் என்பது எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், விவாத பிரதிவாதங்கள் இருக்கலாம், அவையெல்லாம் ஒரு எல்லையோடு இருக்கின்ற பொழுது ஜனநாயகம் ஆரோக்கியமானதாக இருக்கும். ஆனால் நேற்றைய தினம் ஜனநாயகத்தை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் என்பதிலே அக்கறை உள்ளவர்கள் நேற்றைய தினம் நம்முடைய சட்டமன்றத்தில் நடைபெற்ற அந்த நிகழ்வை விரும்பவில்லை. எவ்வளவுதான் மாற்று கருத்துகள் இருந்தாலும், கோபங்கள் இருந்தாலும், விமர்சனங்கள் இருந்தாலும், தீர்மானங்கள் எல்லாம் கிழித்தெறிந்து சபையுடைய மாண்புகள் பாதிக்கப்படக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் நடந்து கொண்டது எந்த விதத்திலும் ஏற்கத்தக்கதல்ல. எதிர்ப்புகளை தெரிவிப்பதற்கு எத்தனை வழிமுறைகள் உண்டு. சபாநாயகர்கள் அவையை நடத்தி கொண்டிருந்த போது, முதலமைச்சர் அவர்கள் அறிக்கைகளை வாசித்துக் கொண்டிருந்த போது அவர்கள் எதிர்குரலை எல்லாம் எடுப்பினார்கள். அதுவும் கூட ஒரு ஜனநாயகத்துடைய வழி என்று அவர்கள் கருதலாம். அதை கூட நாம் விமர்சிக்கவில்லை, அது அவர்களுடைய உரிமை. ஆனால் கிடித்து எறிவது எத்தகைய அரசியல் பண்பாடு என்பதுதான் நான் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி.